ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஹால் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அமேசான் ஹால் வீடியோ. ஸோ அமேசான்லேருந்து ரீசெண்டாக சில குர்த்தி செட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் வழக்கம் போல் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ குர்த்திஸ், ஒன்றே ஒன்று தான் யூஸ்டு, மற்ற எல்லாமே ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான். ஸோ பார்த்தோன்னே கிடைக்கிற ரிவ்யூ மட்டும் தான் சொல்ல முடியும். மற்றபடி யூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட் ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வாங்கணும் அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். நானே ஒரு 2 weeks வந்து ஒரு 3 to 4 times யூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணுவேன் நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்கி வியர் பண்ணிக்கிறது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரைட் டாப்பு, பட் கொஞ்சம் குவாலிட்டியாக பிராண்டடாக இருக்குது. இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ஸ் போட்டிருக்கு, பட் நல்லா லென்த்தாக இருக்குது இந்த குர்த்தா. ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் துப்பட்டா, பிளாக் பேண்ட், பிளாக் துப்பட்டா அந்த மாதிரி பேர் பண்ணலாம். அண்ட் பட்டியாலா பேண்ட், பலாசோ பேண்ட் அந்த மாதிரி எல்லாம் பேர் பண்ணலாம். கொஞ்சம் நெக் மட்டும் ஏற்றிருக்கு, மற்றபடி இதோட குவாலிட்டி ஃபிட் எல்லாமே சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் வந்து நல்ல திக்கான மெட்டீரியல் அண்ட் ரயோன் கூட நல்ல குவாலிட்டியான ரயோன். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது வர்த்தாக இருக்கு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணது, ஓ ஃபன் ட்ரிங் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆலியா கட் குர்த்திஸ் அண்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க நிறைய குர்த்திஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஆனால் அவங்க பேஜ் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ வேணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கலெக்ஷன் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ ஒவ்வொரு குர்த்தி செட்டாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் குர்த்தா செட்டு. இது வந்து எப்படின்னா 3-piece செட்டு தான். வந்து ஒரு சூப்பரான க்ரீன் கலரில் இருக்குது அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சைட்லலாம் ஸ்லிட் இல்லாமல் ஒரு அனார்கலி பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா சேம் க்ரீன் கலரில் ஒரு நார்மல் பேண்ட்டு, ரொம்ப பலாசோ மாதிரி உள்ள ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட்டு தான். உங்களுக்கு கொஞ்சம் போடும்போது ஆங்கிள் லென்த் இருக்க மாதிரி இருக்கும் ஹைட்டை பொறுத்து. பட் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே ஏறிடும், ஸ்ட்ரிங்க் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. பட் இது வந்து ஒரு பியூர் அயன் மெட்டீரியலாக தான் இருக்குது. அண்ட் துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் சிஃபான் மெட்டீரியலில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். அதாவது லென்த் வித்தை சொல்லலை, இப்படி ஒரு மாதிரி ரொம்ப காம்பாக்டாக, ரொம்ப சின்னதாக, ஒரு டிசைன்லாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் சிஃபான் மெட்டீரியல் இருக்குது. பட் இந்த மாதிரி ஜரி இருக்கனாலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு குர்த்தா செட் வந்து ஒரு 800 rupees எடுத்து அது இப்போ ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு லாவெண்டர் கலர் குர்த்தி பார்க்குறக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது, இப்போ அது 600 தான் இருக்குது. பட் அது வந்து இந்த மாதிரி சரி இருந்தனால சில டாப்பே வந்து அப்படியே ஓவரால் எனக்கு வேஸ்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாப்லேயும் சரி இதுலேயும் சரி இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து எட்ஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் பெருசாக அந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லி இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்க குர்த்தி. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த ஃபேக் மிரர் அண்ட் ஜம்கி ஒர்க்கு, எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது, நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் ஃபுல்லாக மோட்டிவ் டிசைன்ஸ் இருக்குது குர்த்தி செட். இந்த டாப் ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்லீவ்லேயும் வந்து இந்த மாதிரி ஒயிட் பிரிண்ட்ஸ் இருக்குது, 3/4 sleeve தான். இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கட் இருக்குது, அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்லிட்டு மாதிரி வந்துட்டு ஒரு அன்னார்கலி பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஏலைன் கட்டு மாதிரி இங்கேருந்து ஒரு லென்த்தாக ஒரு கட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்லீவில் கொடுத்துருக்க இந்த சேம் டிசைன் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு இதோட பேட்டர்ன் வந்து பார்த்தா ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா லென்த்தாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. எக்ஸ்எல் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், 44. கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஆல்டர் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பியூராக இருக்கனால மெட்டீரியல் கன்ஃபார்ம் ஸ்ட்ரிங்க் ஆகும் சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி செட்டு. இது வந்து ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இருக்குது, ரெட்டு உள்ள ஒரு மாதிரியான அந்த ஒரு ஃபேண்டா கலரில் இருக்குது. துப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன். ஸோ எனக்கு இந்த மாதிரி துப்பட்டா வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தது கூட சிஃபான், அது வந்து ரொம்ப சுருட்டான சின்னதாக இருக்கும், அதோட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூர் காட்டன் ஃபுல்லாக டிசைன் இருக்குது, நல்ல லென்த்து, நல்ல வித்து, சூப்பராக இருக்கும். நல்ல பியூர் காட்டன் தான், இன்னும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும். இப்போவுமே எனக்கு ரொம்ப பிரைட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதுலேயும் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது, ரெட்டு, ப்ளூ, க்ரீன், வயலட் அந்த மாதிரிலாம். ஸோ நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரிப்பீட்டட் கலராக இருந்தாலும் எனக்கு ஒரு சில கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதவே தான் நான் திரும்ப திரும்ப எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி. அண்ட் இதுலேயும் வந்து இந்த குர்த்தா செட் எடுத்துக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் பேட்டர்ன் வந்து ரொம்ப ஒரே மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாம்சி, கோஸ்டிக்கு இதுலலாம் வந்து ஒரு சில பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட்டடாக ஒரே பேட்டர்ன் தான், ஸ்ட்ரைட் டாப்பு, நார்மல் பேண்ட்டு, ஆங்கிள் லென்த்து, பேக்கெட்டோட துப்பட்டா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மிக்சட் மெட்டீரியல் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் பியூரான மெட்டீரியல், ஃபஸ்ட்டு பார்த்ததும் சரி இதுவும் சரி. இதுவும் வந்து பியூர் காட்டனில் இருக்குது. நான் பேண்ட்டுக்காக தான் XXL எடுத்துகிட்ருக்கேன், ஆனால் இது வந்து நம்ம கொஞ்சம் XL எடுத்துருக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நெக் ரொம்ப லோவாக ஃபீல் ஆகுது. ஹேண்ட் வாஷ் தான் பண்ண சொல்லியிருக்காங்க, இது பண்ண சொல்ல, டேக்லேயே போட்டிருக்காங்க ஹேண்ட் வாஷ் ஒன்லி அண்ட் வார்ம் அயன் தான் பண்ணணும். ரொம்ப பண்ணோன்னா துணி பொசுங்கிரும் போல். பட் இது ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் அயன் பண்ண மாட்டேன். இன்னொன்று வந்து மிஷின் வாஷ் தான் பண்ணுவேன். பட் பார்ப்போம் எல்லாம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து XXL எனக்கு தெரியுது அவங்களுக்கு. அண்ட் வழக்கம் போல் இங்கே கீழே கட் வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஸ்லிட் வர மாதிரி ஒரு அம்ப்ரல்லா ஃப்ளேர்டு குர்த்தி டைப்பில் வருது. இந்த கட் கட்டாக வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளோரல் டிசைன் பெருசு பெருசாக. அண்ட் ஒயிட்டில் இந்த ஃபேண்டா கலர் வந்து பயங்கரமாக எடுப்பாக இருக்குது, நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்லீவும் 3/4 sleeve இதில் இந்த மாதிரி ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோட லென்த்து எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ அட்டாச் பண்ணாது, உங்களுக்கு இந்த லெவல் தான் பேண்ட்டு தெரியும், அந்த லெவல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப தின்னான மெட்டீரியல் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரீனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காட்டன்னாலே வந்து ரொம்ப லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பட் இந்த ஃப்ளோரல் டிசைன் இருக்கனால ரொம்ப பெருசாக ஒன்றும் அது தெரியாது, அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. அண்டு ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ அப்புறம் பார்க்கலாம். டபுள் எக்ஸல் எடுத்ததுக்கு செம்ம வர்த்து. டாப்பில் என்ன டிசைனோ அதே மாதிரி ரொம்ப பேண்ட்டு தெரியுதா, நல்லா ஃப்ரீயாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு குர்த்தா செட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூஸ்டு குர்த்தி ஒன்று காமிச்சிடறேன். ஆக்சுவலி இது லாஸ்ட் காலில் காமிச்சேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் இது நான் வாங்கிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன், டூ டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இந்த கலர் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நிறையா குர்த்தி செட் வந்து இப்போ இந்த கலரில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு குர்த்தி செட் காமிக்கிறேன், அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் மட்டும் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த கலர் மட்டும், இந்த வயலட் கலர் மட்டும் இருந்தது, அது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். அதனால நான் ரெட் சூஸ் பண்ணேன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து இதில் க்ரீன் ரெட் ஆப்ஷன் இருக்குது, பட் ஃப்ரண்ட்டில் யோக் பாட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுப்போம் அப்படின்றதுக்காக இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்தேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஜம்கி ஒர்க்லாம் வச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது ஒரு டிசைன் சூப்பராக இருக்குல்ல. இது மெட்டீரியல் வந்து நல்லா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அண்டு ஸ்லீவ் அந்த மாதிரி இருந்தது, போடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்னென்னா ரொம்ப தின்னான மெட்டீரியல், அதனால் உடம்பு ஒட்டின மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி தின்னாக சாஃப்டாக கூலாக இருந்தனால இப்படி ரொம்ப உடம்போட ஒட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது. வந்து இதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸ்எல்ல பேக்கெட்டோட. இங்கே பாருங்கள் பேக்கெட்டோட கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. பட் என்னென்னா நான் ஒரு டைம் எங்கேயோ போகும்போது மாட்டி லைட்டாக கிழிச்சு வச்சுருந்தேனே, மாட்டி இழுத்து இந்த இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ லைட்டாக மாற்றி இழுத்து லைட்டாக கிழிஞ்சிருச்சு. மற்றபடி இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமும் நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் என்ன அயன் பண்ணி போடுற மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிங்காக இருக்குது. இதோட துப்பட்டா வந்து இந்த க்ரீனோட துப்பட்டாவோடய நல்லா அந்த மாதிரி ஸ்பன் மெட்டீரியல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பன் மெட்டீரியல் துப்பட்டா நல்லாயிருக்கும், பட் அது வந்து ஒரு மாதிரி சிஃபான், லைட்டாக இழுத்துட்டாலே ஒரு மாதிரி இருக்கும். பட் அந்த செட்டோட இந்த வயலட் செட் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மி, பட் செம்ம வர்த். எவ்ரி டைம் வந்து எல்லாமே மெஷின் வாஷ் தான் பண்ணுவேன். ஸோ க்ரீன் பார்த்தாச்சு, ஒயிட் அண்ட் ரெட் பார்த்தாச்சு, இந்த வயலட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரீன், சாரி இந்த ரெட் செட்டு. இது வந்து பியூர் ரெட்டு, ஃபுல் ரெட்டு. ஸோ டாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைனாக இருக்கும், இது ரொம்ப பெருசாகவும் இருக்குங்க. ஏன்னா டபுள் எக்ஸல் அது ஒன்று, ஒரு மாதிரி ரொம்ப தொப்ப தொப்பன்னு லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. டபுள் எக்ஸல் வேறு போயிட்டேன். ஸோ அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ண முடிஞ்சால் ஆல்டர் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து நெக் கொஞ்சம் நல்லாயிருக்கு, வி நெக் மாதிரி. பட் பிளைன் குர்த்தி எந்த டிசைனும் எதிர்பார்க்க முடியாது. ஹிப்பில் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே ஃபுல்லாக அம்ப்ரெல்லா குர்த்தி. ஸோ இன்றைக்கி பார்த்தா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அம்ப்ரெல்லா அண்ட் ஃப்ளேர்டு குர்த்தி தான் செட்லேயே சொல்கிறேன். அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ், இதில் வந்து ஒரு பார்டர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் பெருசாக இல்லை. இதுவும் நல்ல லென்த்து, பேண்ட் வந்து சும்மா இவ்வளோ தான் தெரிகிற மாதிரி இருக்கும். அதே பியூர் அயன் மெட்டீரியலில் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது மெட்டீரியல், நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. பேண்ட்டு ஓகே தான், பட் துப்பட்டா வந்து நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா லைட் வெயிட்டாக, ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை, தூக்கி சமைக்கிற மாதிரி கொஞ்சம் பிரிண்ட்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லா ட்ரெஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெட் துப்பட்டா நல்லாவும் இருக்குது மெட்டீரியல் எல்லாமே. கொஞ்சம் லென்த்தை மட்டும் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் டபுள் சைட் போடும்போது. செட்டு வந்து ஏதோ ஷேர் பண்ணலாம்னு எடுத்து வச்சுருந்தேன், பட் இப்போ எதுன்னு தெரில, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வேறு வீடியோக்கும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கனால. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த அம்ப்ரெல்லா குர்த்தி செட்டோட ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ வந்து சீக்கிரமாக நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிப் ஷேட் கேட்குறீங்க, இப்போ ரீசெண்டாக நார்மலாக ஒரு லிப் பாம் போட்டுட்டு வழக்கம் போல் வந்துட்டு ஃபேஸ்லேயே அவ்வளோ மேக்கப்லாம் இல்லை, லைட்டாக ஐலைனர் மஸ்காரா இதான் போட்டிருக்கேன். இந்த மம்மா எடுத்தோட லைட்டாக அந்த லிப் பாம் இதை வந்து அப்ளை பண்ணுவேன் எப்பயுமே. இதில் நிறைய வச்சுருக்கேன் லிப் பாம்ஸு, அதில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இதுதான் இந்த லாக்மியோடையோட நியூ ட்ரீம் இது தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக போட்ட மாதிரியும் இருக்குது, போடாத மாதிரியும் இருக்குது, நல்லாயிருக்கு. எப்படி சார், ரொம்ப சட்டிலாக இருக்குது, மேக்கப் பண்ணாத ஃபேஸ்க்கே வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. ஸோ இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.